7 days 7 குழம்புன்ற கான்செப்டில் இன்னைக்கு 6வதா தக்காளி குழம்பு எப்படி வைக்கலான்னு பார்ப்போம். நான் இன்னைக்கு தக்காளி குழம்பு பண்ண போறேன். அதுக்கு வந்து ஒரு 4 தக்காளி எடுத்து வச்சிருக்கேன், ஒரு 7-8 வெள்ளைப்பூடு பல்ல எடுத்து வச்சிருக்கேன், ஒரு பெரிய பெரிய சைஸ்ல வந்து சின்ன வெங்காயம் ஒரு 6 எடுத்து வச்சிருக்கேன், ஒரு பச்சை மிளகாய் வந்து ஒரு 3 எடுத்து வச்சிருக்கேன். காரத்துக்கு தகுந்து போட்டுக்கலாம். இதெல்லாம் வந்து தோலை உரிச்சு கிளீன் பண்ணிட்டு நம்ம எல்லாத்தையும் பொடிசு பொடிசா நறுக்கி வச்சுக்கலாம். எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. வடை சட்டிய ஒன்று எடுத்துக்கிட்டு அதில் வந்து ஒரு ஸ்பூன் வந்து நல்லெண்ணெய் ஊற்றிக்குவோம். எண்ணெய் காயட்டும், எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ வந்து வெள்ளைப்பூடு இருக்குல்ல, வெங்காயம் வெங்காயத்தை போட்டுக்குவோம். வெள்ளைப்பூடு உரித்து வச்சுருக்கோம்ல, அதையும் போட்டுடணும். பச்சை மிளகாய் நறுக்கி வச்சுருக்கோம், அதையும் போட்டுருவோம். தக்காளி 4 தக்காளி நறுக்கி வச்சுருக்கோம் பொடிச்சு பொடிச்சா, அதையும் போட்டுடணும். இந்த 4ஐயும் வந்து ஒரே நேரத்தில் போட்டுடணும். போட்டு மொத்தமாக வந்து வதக்கணும், அதாவது ஃபுல்லாக வதக்க தேவையில்ல, ஒரு அரை கூட பதத்தில் வதக்கினா போதும். போதும் வதக்குனதே, அரைகுறையாக வதங்கினாலே போதும். ஸ்டவ் ஆஃப் பண்ணி இதை வந்து அரைச்சி எடுத்துடணும். இந்த மாதிரி நைஸாக அரைச்சிக்கணும். திரும்ப வந்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு இரும்பு சட்டி, ஏதோ ஒரு சட்டியை வச்சுக்கணும். அதில் ஒரு ஸ்பூன் வந்து நல்லெண்ணெய் ஊற்றுறேன். எண்ணெய் காயட்டும், காஞ்சோன்னா ஒரு அரை ஸ்பூன் வந்து கடுகு போடுறேன். இது கூட என்ன பண்ணணும்னா, இப்போ பட்டை கிராம்பு அன்னாச்சி பூ இருக்குல்ல, அதை போட போகிறோம். ஒரு பட்டை, 2 கிராம்பு அன்னாச்சி பூ, 1 காவாசி கல் பாசி குஞ்சூண்டு, அப்புறம் பிரியாணி இலை 1 போட்டுறணும். இது கூட கொஞ்சூண்டு கருகாப்பிலையும் போட்டு தலைச்சிடணும். வெங்காயம் வேண்டாம், வெங்காயம் அரைச்சி ஊற்றினால இதை வந்து வெங்காயம் யூஸ் பண்ண போகிறதில்லை. இப்போ இது கூட அரைச்சி ஊற்றிடணும். இந்த அரிசி வச்சிருக்கோம்ல, அதை கூட ஊற்றிடணும். இப்போ இது கூட வந்து 1/2 ஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் போடுறேன், மல்லித்தூள் வந்து 1 ஸ்பூன் போட்டுறேன். உப்பு தேவையான அளவு போட்டுக்கணும். தக்காளி குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கணும். தக்காளி குழம்பு கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும், அதனால அளவாகவே தண்ணி ஊற்றிக்குவோம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். இப்போ மூடி போட்டு நல்லா கொதிக்க வச்சு வத்த விடணும். வத்தட்டும், அது வரை கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுவோம். தக்காளி குழம்பு நல்லா வத்திருச்சு. அதுக்கு பின்னாடி நான் வேறு ஒரு பாத்திரத்தில் வந்து மாற்றிட்டேன். ஏற்கனவே சீய சட்டியில் வந்து வைக்கக்கூடாது, ரொம்ப நேரம் சுவையான தக்காளி குழம்பு ரெடி. இந்த தக்காளி குழம்பு இட்லி தோசை சாதத்துக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். இந்த இது எல்லாத்துக்கும் பிடிக்கும்.